ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பனித்துளி வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 2 டேஸ் விலாக் தான். சாட்டர்டே அண்ட் சண்டே காலையில் எழுந்திரிச்சோன்னே காஃபி எடுத்துக்கிட்டேன். காஃபி குடித்தா தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த செடி பார்த்திங்கன்னா பாப்பா வந்து கொஞ்சம் நாளைக்கு முடி வச்சு அதுக்குள்ள நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்துருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போகிறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வணக்கிட்டோம் அப்படின்னா வந்து குழம்புல போடும்போது அந்த வெண்டைக்காயோட வளவளப்பு வந்து இருக்காது, குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லேடிஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிச்சனில் தான் அதிக நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம், நின்றுட்டே இருப்போம். ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து குளிக்கால் வலியெலாம் வரும் இல்லையா, அதுக்கு வந்து மேட் போட்டுப்போம். மேட் வந்து ரொம்ப மெல்லிசான மேட் போட்டு அது மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கால் கண்டிப்பாக பெயின் தான் ஆகும். இந்த மாதிரி நல்ல மொத்தமான மேட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மெதுமெதுன்னு இருக்கிற மாதிரி ஒரு மேட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ நேரம் நின்னாலும் நம்ம கால் வந்து கண்டிப்பாக வலிக்காது. வேணால் இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து குதிக்கால் வலி வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தேன்னா பெயின் வரும். இந்த மாதிரி மேட் போட்டது வந்து எனக்கு வந்து குதிக்கால் பெயின் வந்து அவ்வளோக்கா இல்லை. நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டு அப்புறம் தயிர் வந்து நிறைய இருந்தது, அதை வந்து தாளித்து விட்டுட்டேன். அப்புறம் சாதம் அவ்வளோதான். அப்புறம் நான் குக்கிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு இந்த மல்டிபர்பஸ் ட்ராயர் வந்து நான் வாங்கியிருந்தேன். பாப்பாவோட ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் அதில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 540, மீஷோலேருந்து தான் வாங்கினேன். பரவாயில்ல, ப்ரைஸ்க்கு வந்து குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இது ஃபுல்லாக வந்து பாப்பா ட்ரெஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். பாப்பா வந்து அவளே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ட்ரெஸ்ஸஸ்லாம் நீட்டாக அந்த மாதிரி மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அவளே வந்து எடுத்துக்குவா, அவளே சூஸ் பண்ணி அவளே எடுத்துக்குவா. ரொம்பவும் நீட்டாகவும் இருக்குது, எடுத்து அடைச்ச மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. பார்க்க வந்து ரொம்ப நீட்டாக அண்ட் சிம்பிளாக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான் நான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து இன்னும் செடியெலாம் எதுவுமே வைக்க ஆரம்பிக்கல. இன்டோர் பிளான்ட்ஸ்க்கு வந்து நான் மணி பிளான்ட் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வைக்கலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணேன். அதுக்காக செடி வந்து பழைய வீட்டில் குடியிருந்தோம் இல்லையா, அவங்க பக்கத்து வீட்டில் போய் வாங்கிட்டு வந்தோம். அதோடைய தண்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த வேர் பகுதி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம எடுத்து தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு 10 டேஸ் இல்லைன்னா ஒரு 2 வீக்ஸில் வந்து வேர் பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வேறு பாட்டிலில் வந்து ஷிஃப்ட் பண்ணி 2-3 பாட்டிலில் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் ஒரு 5-6 ஒரு 7 செடி பக்கமாக வந்து நான் வந்து பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். செடியெலாம் பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்ப க்ரீனிஷாக. உள்ளே வந்து இன்டோர் பிளான்ஸ் வைக்கும்போது ஒரு க்ரீனிஷாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்க்கவே மைண்ட் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா. உங்களில் யாருக்கெல்லாம் இன்டோர் பிளான்ஸ் வளர்க்க பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனால் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னும் இன்டோர் பிளான்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். நான் வந்து பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆரோ வாட்டர் போட்டோம் அப்படின்னா வந்து அந்த வேர் வந்து அழுகாது. தண்ணி வந்து நம்ம வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் போதும் தண்ணி. பாப்பாவும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து எடுத்து கொடுத்து வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தா. அவளுக்கும் செடி வளர்க்குறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவள் வந்து அந்த டேபிள் ரூஃப் செடிலாம் அவள் தான் வச்சு டெய்லியும் தண்ணி ஊற்றி வச்சிட்ருந்தா. அதனால் அவ்வளோ எனக்கு நிறைய ஐடியாஸ் வரும், இந்த செடி வைக்கலாம் அது வைக்கலாம் அப்படின்ட்டு ஏதாவது எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருப்பா. அவ்வளோதான், நான் இந்த செடி இனிமேட்டு வேர் பிடிச்சதுக்கப்புறமா நான் வேறு பாட்டிலெலாம் வந்து எடுத்து அதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்குவேன். இது கொஞ்ச நாள் ஒரு 10 டே ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும், வேர் பிடிக்கட்டும். அப்புறம் இதில் வச்சது போகக்கூடியனா கொஞ்சம் செடி இருந்தது, அதை சரி வெளியில் வந்து மண்ணில் வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டப்பாவில் வந்து மண்ணில் போட்டு கொஞ்சம் மண்ணில் வச்சிட்டேன். ஸோ வெளிலேயும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இன்டோர் பிளான்ஸு இப்போ தான் வீட்டுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் செடி வைக்கிறோம், இன்னும் செடியெலாம் வைக்க எதுவும் ஆரம்பிக்கல. அப்புறம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெட் ஸ்ப்ரிட் எல்லாமே க்ளீன் பண்ணி அதெல்லாமே சரி பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா பயங்கர மழை,
ஒரு 5 o'clock இந்த மாதிரி வந்து மழை ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பக்கமாக பெஞ்சிருக்கோம். மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த டைம் பார்த்திங்கன்னா 6:45 இருக்கும். அந்த டைமில் வந்து ஸ்கை பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளூ கலரில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ தான் மழை நின்றுருக்கு. நின்ன உடனே பார்த்திங்கன்னா வானம்லாம் இந்தளவுக்கு ப்ளூ கலரில் இருந்தது, ரொம்பவே பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8:30 இருக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா நிலா வந்து ரொம்ப அழகாக ஒரு ஆரஞ்சு கலரில் பெருசாக சூப்பராக தெரிஞ்சுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. மழை பெஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வரும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது நிலா. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங், இது வந்து சண்டே, அடுத்த நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிக்கன் செய்யலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பாப்பாவுக்கு எல்லாத்துக்கும் வீட்டில் சளியாக இருக்குது அப்படின்னால சரி வாத்து எடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு வாத்துக்கறி தான் செஞ்சோம். வாத்துக்கறியும் வந்து இந்த மாதிரி மசாலாலாம் அரைச்சி ஊற்றி செஞ்சு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடைய குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் குழம்பு விட. அப்புறம் அது வந்து இந்த மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி வச்சுட்டு அந்த குழம்பு மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் தனியாக கிரேவி மாதிரி செஞ்சிட்டோம். அப்புறம் செஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 11:30 போல் வந்து ஈரோடு போகலான்ட்டு நாங்கள் கிளம்பினோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமினி வாங்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம். ஆக்சுவலி நாங்கள் சிமினி வந்து ஒரு 2-3 கடையில் பார்த்தோம், பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். மறுபடியும் தான் போய் வாங்கினோம் சிமினி. பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இப்போ இருக்கிற மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து எந்த சிமினி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஐடியா கொடுங்க. அப்புறம் சிமினி பார்த்துட்டு வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. அகர்வால் ஸ்வீட்ஸில் வந்துட்டு ஒரு மிளகா பஜ்ஜி வாங்கினோம். அதில் வந்து உருளைக்கிழங்குலாம் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஒரு சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டாக இருந்தது, அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது. இது க்ரீன் வந்து அந்த புதினா சட்னி ஃப்ளேவர் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்வீட்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 5:40 அந்த டைமில் வந்திருப்போம். வந்துட்டு நைட்டுக்கு வந்து காலைல வச்ச வாத்து குழம்பே இருந்துச்சு, அதை தோசைக்கு எடுத்துக்கிட்டோம். ஈவினிங் வந்து வாக்கிங் போனோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.